மியான்மரில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல் முடிவுகள் ரத்து செய்யப்படுவதாக அந்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள ராணுவம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து மியான்மர் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2020 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படவில்லை என்று கூறியுள்ளது. மேலும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து புலனாய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் கொரோனா விதிமுறைகளை தவறாக பயன்படுத்தி வாக்குப்பதிவு நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சுமார் 1,10,00,000 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் என்எல்டி கட்சி மொத்தமுள்ள 1,117 இடங்களில் 920 இடங்களை கைப்பற்றியது. ஆனால் ராணுவத்தின் ஆதரவு பெற்ற யுஎஸ்டிபி கட்சி தோல்வியடைந்தது. இந்நிலையில் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மியான்மர் ராணுவம் தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.